ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு கொலாபரேஷன் தாங்க. டாக்ஸி உங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா, வெளியூருக்கு போகணுன்னா இந்த டாக்ஸியை நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்பிக்கையான டிரைவர்ஸுங்களை வச்சு இவங்க ஓட்டுறாங்க. ஸோ லோக்கலில் வேணும்னாலும் லோக்கல்லையும் வந்து இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையான டிரைவருங்களை வச்சு இவங்க ஓட்டுறாங்க. இவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் ஸ்ரீனிஸ் செல்மகள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, நம்ம வந்து கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அபிஷேகம் பண்ணுவோம், அப்புறம் நம்ம வீட்டில் வந்து நம்ம விளக்கேற்றுவோம். ஸோ எத்தனை முகம் விளக்கேற்றினா நம்ம என்னென்ன பலன்கள் கிட்டும், அப்புறம் எந்த மாதிரியான அபிஷேகம் பண்ணோம்னா கடவுளோட அருள் பெற முடியும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தண்ணீர் அபிஷேகம் மன அமைதியை தரும். பாலாபிஷேகம் நீண்ட ஆயுள் தரும். இளநீர் அபிஷேகம் உயர்ந்த பதவியே தரும். குங்கும அபிஷேகம் உடல் மனம் அமைதி தரும். அப்புறம் பார்த்திங்களன்னா நம்மளுடைய பில்லி ஏவல் சூனியம் இதெல்லாம் விலகும். சந்தன அபிஷேகம் இறைவனிடம் இரண்டென கலக்க செய்யும். பஞ்சாமிரத அபிஷேகம் வெற்றி தரும். தயிர் அபிஷேகம் இறைவனை குளிரச் செய்யும். இதுக்கு பிறகு பார்த்திங்களன்னா நம்ம எந்தெந்த அபிஷேகம் பண்ணணும்னா நம்ம கடவுளோட அருள் பெற முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது எத்தனை முகம் விளக்கேற்றினா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு முகம் விளக்கேற்றணும்னா நேர்மறையான ஆற்றல்கள் வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரெண்டு முகம் விளக்கேற்றணும்னா குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். மூன்று முகம் விளக்கேற்றணும்னா வீட்டில் உள்ள குழந்தைங்க பேரப்பிள்ளைங்க இவங்களுடைய ஆயுள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. நான்கு முக விளக்கேற்றணும்னா ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பார்த்திங்கன்னா வீடு நிலம் வாசல் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம எது நினச்சி நம்ம விளக்கேற்றுமோ அது எல்லாத்தையும் நம்ம வெற்றிகரமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். ஐந்து முகம் விளக்கேற்றணும்னா எல்லா செல்வ செழிப்பையும் நம்மளோட ஒன்றனை கலக்க செய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறது தான் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்தம்னு பார்த்திங்கன்னா காலையில் 4 to 6 சொல்லுவாங்க. நம்ம 6 சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு நம்ம வீட்டில் விளக்கேற்றினா ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா சாயங்காலத்தில் நம்ம 6 உள்ள சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நம்ம விளக்கேற்றினோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இந்த பூஜைகளையும் விளக்கேற்றுறது இதெல்லாமே பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீடும் சரி நம்ம மனசும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சரி மன அமைதியோடு சந்தோஷமாக இருப்பாங்க. என்னோடய சேனல் ஸ்ரீனிஸ் செல்லமகள். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த மாதிரியான உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றது கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.